ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சமையல் வித் வ்ளாக் எல்லாருமே அவங்கவுங்க வீட்டில் விநாயகர் சதுர்த்தி நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் எங்களோட கம்யூனிட்டியில் இருக்கிற பிள்ளையார் கோயிலுக்கு தான் நாங்கள் போயிட்டு வந்தோம் மார்னிங் எந்திரிச்சோடனே எல்லா வேலையும் பண்ணியாச்சு நான் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் தான் சாம்பிராணி போட்டேன் அதை தான் எப்படி செலிப்ரேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத தான் நான் காமிக்கிறேன் ரொம்ப செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு சிம்பிளாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன் ஸோ கொல்கட்டை வந்து விநாயகர் பிடித்த மாதிரி மோதக கொள்கை எல்லாம் பண்ணிக்கிட்டேன் கோவிலுக்கு கொடுக்கறது இதே மேல் மாவில் கொஞ்சமாக சீடை சைஸுக்கு இருக்கிற பால் மாதிரி எடுத்து அதை வந்து உருட்டி காலையில் ஏழு மணிக்கே கொண்டு போய் கோயிலில் கொடுத்தாச்சு கோயிலில் யாகம்லாம் வளர்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அபிஷேகம் ஆராதனைலாம் இருந்தது ஸோ எனக்கு கோவில்லே லிட்ரலி ஒரு டூ ஹவர்ஸ் கிட்டே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து குக்கிங் ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி டக் டக்குன்னு வேலையை முடிக்கிற மாதிரி இருந்துச்சு பிஃபோர் த டேவே சுண்டலுக்கு தேவையான கடலையெல்லாம் ஊற வச்சதுனால அதை வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் வர வச்சு சுண்டலுக்கு நான் ரெடி பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் வீட்டில் வந்து மகாலட்சுமி பூஜையும் இருக்குது விநாயகருக்கு பூஜையும் இருக்குது அப்படிங்கிறதுனால தனித்தனியாக நைவேத்தியம் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் ஆகிடுச்சு ஸோ இன்றைக்கி விநாயக சதுர்த்திக்கு என்ன சமைச்சேன்னு பார்த்துலாம் வாங்க சாம்பார் வச்சுருக்கேன் காய் போடாமல் அதுக்கப்புறம் வெண்டைக்காய் பொரியல் பண்ணிவிட்டு கொழுக்கட்டை சக்கரை பொங்கல் சுண்டல் இது எல்லாமே இன்றைக்கி விநாயகர் சதுர்த்திக்காக பண்ணது தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வழக்கம் போல் ரசம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்றைக்கி ஈவினிங் சாமி கும்பிடுறோம் அப்படிங்கிறனால நான் தூங்கலை ஸோ அப்படியே லைட்டாக எல்லா வேலையும் பொறுமையாக பார்த்துட்ருந்தேன் ஈவினிங் வந்து விநாயகரை வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கிட்டேன் இந்த தடவை விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா மண் சிலையாக வாங்கலை ஒவ்வொரு தடவையும் அதை வாங்கி கரைக்கிறதுக்கு ரொம்ப பெரிய டாஸ்காக இருக்குது ஸோ அதனால் இந்த தடவை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெடிமேடாக இருக்கிறதையே வாங்கிட்டு பூஜை அறையில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கோல்டன் கலரில் இருக்கிற விநாயகர் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் நிறைய பர்சனல் ஒர்க் இருந்ததுனால லாஸ்ட் டைம் ஷாப்பிங் மாதிரி தான் எனக்கு இது இருந்தது ஸோ விநாயகர் சிலை வாங்கிட்டு அதுக்கே இந்த மாதிரி சின்னதாக ஒரு மாலையும் இருந்தது வாங்கிக்கிட்டு கொடை வந்து பார்த்திங்கன்னா எங்கேயும் எனக்கு கிடைக்கல ஸோ கொடை இல்லாமல் கண்டிப்பாக சாமி கும்பிடக்கூடாது அப்படிங்கிறனால நான் வந்து ஃபேன்சி இருந்து இந்த கொடையை வந்து நான் வாங்கிக்கிட்டேன் அதுக்கப்புறம் அருகம்பூல் எருக்கம்பூ அப்புறம் மல்லிப்பூ முல்லைப்பூ இந்த மாதிரி எல்லாத்தையுமே வச்சு டெக்கரேஷன் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா விளக்கு இதில் ஏற்றலாம் அப்படின்னு வச்சுருந்தாங்க பார்க்க க்யூட்டாக அழகாக இருந்தனால வாங்கிக்கிட்டேன் சரி சாம்பிராணி ஹோல்டராக யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் அதுக்கப்புறம் இலையெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு சாமிக்கு நைவேத்தியத்துக்கு சுண்டல் சக்கரை பொங்கல் அப்புறம் கொல்கட்டை இது எல்லாத்தையும் வச்சு நல்ல மனமுருகி வேண்டி சாம்பிராணியும் போட்டாச்சு ஈவினிங் கிட்ட சாம்பிராணி எல்லாம் போட்டு முடித்தாச்சு போட்டு முடிச்சுட்டு பசங்க எல்லாருக்குமே அவங்கவுங்க பிளேட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக ஷேர் பண்ணி வச்சிட்டேன் அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற நெய்பர்ஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் ஒர்க்கும் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் இது எல்லாமே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஆஃப் அனவர் அந்த மாதிரி டைமிங் எடுத்தது இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு ரிலாக்ஸ்டாக ஒரு ஆறு மணிக்கு மேலே நான் வந்து என்னோடய லக்ஷ்மி பூஜையை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன் இன்றைக்கி ஹோல்டே வந்து இந்த சாரிலே தான் இருந்தேன் பட் அந்தளவுக்கு என்னால் கிளிப்பிங் எதுவும் கவர் பண்ண முடியல ஸோ விநாயகருக்கு வந்து வீட்டில் வெள்ளி விநாயகர் பித்தளை அந்த மாதிரி எத்தனை விநாயகர் இருந்தாலுமே இந்த மஞ்சளில் வந்து பிடிக்கிற விநாயகர் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஸோ அதனால் ஒரு வெத்தலை மேலே மஞ்சள் விநாயகர் பிடிச்சி அதில் வந்து குங்குமம் வச்சு பூ வச்சு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு விநாயகரை வேண்டிக்கிட்டு ஏன்னா எந்த ஒரு பூஜை ஆரம்பிக்கிறதா இருந்தாலுமே விநாயகரோட அனுகிரகம் இல்லாமல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க முழுமுதற் கடவுளே விநாயகர் தான் அப்படின்னு ஒரு பெயரும் இருக்குது ஸோ அதனால் இந்த விநாயகர் சதுர்த்தியை வந்து எல்லாருமே நல்லாவே செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நானும் எனக்கு பிடிச்ச மாதிரி நல்லாவே செலிப்ரேட் பண்ணேன் என்னால் என்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ணி அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெல்லாம் போயிட்டு இந்த மாதிரி நம்ம வீட்டில் செஞ்ச ஸ்வீட்ஸ் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு வர்றதில் எனக்கு ரொம்ப ரொம்ப விருப்பம் அதிகம் ஸோ இந்த மாதிரி வந்து எந்த ஒரு ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் நான் வீட்டில் வந்து பண்ணும்போதே சேர்த்து தான் பண்ணி எல்லாருக்குமே கொண்டு போய் கொடுக்கறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ அது மாதிரி எல்லார் வீட்டுக்கும் போய் கொடுத்துட்டு அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு ஸோ என்னோடய விநாயக சதுர்த்தி இப்படி தான் போச்சு உங்களுக்கெல்லாம் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லுங்கள் இந்த பிளாக் பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thanks for watching. See you again.